வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் மேலும் மேலும் பணம் நம்மிடமும் சேர்ந்து கொண்டு இருக்க பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சம வழிபாட்டு முறையை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் உங்களுக்கும் பணம் ரெட்டிப்பாகுவதை நீங்கள் கண்கூட உணர முடியும் முதலில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவைப்படும் பொருட்களில் முக்கியமான பொருள் வசம்பு நாட்டு வசம்பு கிடைக்கும் இந்த பொருளை நீங்கள் வாங்க செல்லும் பொழுது கடையில் உரைப்பான் என்று சொல்லி வாங்க வேண்டும் இதனுடைய பெயரை சொல்லி வாங்க வேண்டாம் உரைப்பான் என்று சொல்லி வேற மேதும் பேசாமல் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து மாலை வேளையில் மணியிலிருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் மிகவும் சுத்தபத்தமாக செய்ய வேண்டும் மகாலட்சுமியின் படத்தின் முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் பூஜியறையில் வைத்த இந்த வசம்பை அந்த தீப சுடரில் காட்ட வேண்டும் அப்படி காட்டும் பொழுது அது எரிந்துவிடும் அந்த வசம்பானது நன்றாக எரிந்துவிடும் பிறகு அதனை ஒரு கல்லில் போட்டு இடித்தால் அது தூளாகி சாம்பலாக உங்களுக்கு கிடைக்கும் அதனை எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு சதுர வடிவில் வெள்ளை துணி எடுத்து அதனுள் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் மற்றும் இந்த வசம்பு தூளை சேர்த்து ஒரு பச்சை நிற நூலால் கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த வசம்பு நிற சாம்பலானது கருமை நிறத்தில் இருக்கும் வெள்ளை துணியில் போடும் பொழுது சிறிது கருமை நிறமாகும் அப்படியானால் கவலைப்பட வேண்டாம் அந்த முடிப்பினை எடுத்து மகாலட்சுமி தேவி படத்தின் முன்பு தாயாரின் காலடியில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் தீர்ந்துவிட வேண்டும் என்றும் மேலும் மேலும் பணம் சேர வேண்டும் என்று வேண்டி தூபம் தீபம் காண்பித்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் அந்த இடத்தில் பணம் பல மடங்கு அதிகமாகும் அல்லது நகை வைக்கும் இடத்தில் வைத்தால் நீங்கள் மேலும் மேலும் தங்க நகை யோகம் உண்டாகும் வீட்டில் புத்தகம் வைக்கும் இடத்தில் கூட நீங்கள் இதனை வைக்கலாம் புத்தகம் வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் நல்ல அறிவை பெற்று நன்றாக படிக்கும் திறமை பெறுவார்கள் இப்படி இந்த பொருளை நீங்கள் எங்கு கொண்டு போய் வைத்தாலும் அந்த இடத்தில் இருக்கும் பொருள் உங்களுக்கு வசமாகும் அந்த இடத்தில் நேர்மறை சக்தி பல மடங்கு இந்த பொருளை நீங்கள் உங்கள் வீட்டின் ஒரு இடத்தில் தான் வைக்க வேண்டும் இல்லை உங்கள் வீட்டின் பல இடங்களில் நீங்கள் இந்த முடிச்சை உங்களுடைய பர்சில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வசம்பு இருக்கும் இடத்தில் கெட்ட சக்திகள் அணுகாது இந்த வெள்ளை துணியில் இருக்கும் பொருட்களும் கெட்டு போவதற்கும் வாய்ப்பில்லை எனவே வருடத்திற்கு ஒரு முறை இந்த பொருட்களை நீங்கள் மாற்றினால் போதும் இந்த சிறிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பலன் அளித்த பிறகு நீங்கள் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி